மெட்டாவின் இமெயில் தகவல்களை ஹேக் செய்ததில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மெட்டாவின் இமெயில் தகவல்களை அனானிமஸ் லெஜியான் என்கின்ற ஹேக்கர் குரூ ஆராய்ந்து பார்த்துள்ளது. அதில் ஆளும் கட்சியான அதிமுகவுக்கு 400 கோடி, திமுகவுக்கு 300 கோடிக்கு மேல் கடந்த 6 மாதங்களாக கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால்தான் நாடாளுமன்றங்களிலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, ஜல்லிக்கட்டு ஆதரவாக எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இந்த மாதிரியான ஊழல் கட்சிகளும் தமிழனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தேவையா என்பதை நன்றாக சிந்தித்து பாருங்கள். பீட்டா அமைப்புக்கு பெரிதும் உதவும் இந்திய மெயின் சுவிட்ச் எனப்படும் AWBI அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா இந்த அமைப்பிற்கு அதிகாரம் குவிந்துள்ளது. ஜல்லிக்கட்டு ஒழிப்பின் சூத்திரதாரி இவர்களே. அதற்கு பொருள் உதவி சப்போர்ட் செய்வது பீட்டா அமைப்பு. இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் பதியப்பட்டுள்ள கருத்து தீயாக பரவி வருகிறது. இந்த பதிவானது பீட்டாவுக்கு எதிரான போராட்டத்தை இது மேலும் வலுப்படுத்தும் என்று தெரிகிறது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.